இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். ஆப்பிரிக்காவில் அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? அப்படிதான் இந்த காலை வேளையில நீங்க கேட்க போகிறீர்கள். சித்தம் உண்டு சுத்தமாக என்றவுடன் குஷ்டரோகம் தீர்ந்ததே. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்ற உடனே நடந்தானே, அது இப்போது ஆப்பிரிக்காவில் நடைபெறுமா என கேட்டாராம் மிஷனரி போங்கே. தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் ஆங்காங்கே ஜெபித்த போது ஒன்று ரெண்டு அதிசயம் நடந்ததை பார்த்திருக்கிறாரு இந்த போங்கே. ஆண்டவரை துதித்திருக்கிறார். ஆனால் ஒரே நேரத்தில் சன பொழுதில் நடக்காத அற்புதம் என்பது இவருக்கு ஜெபமாய் வேண்டுதலாய் ஏக்கமாய் மாறியிருந்ததாம். ஒரு பிரபல்யமான ஊழியரை வைத்து அற்புத சுகமளிக்கும் பெருவிழா ஒன்று நடத்த முடிவெடுத்தாரு போங்கே. முதல் நாள் மாலை கூட்டத்துல ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கூட்ட முடிவில் அந்த பிரசங்கியார் சுகமளிக்கும் ஜெபத்தை ஏறெடுக்காமலேயே கூட்டத்தை முடித்து விட்டாராம். நாளைக்கு சுகத்திற்காக ஜெபிப்பார் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. மறுநாள் மாலை இன்னும் அதிக கூட்டம் திரண்டதாம். இதை பார்த்த போங்கே மகிழ்ச்சியுடன் செய்தியாளரை அழைத்து வர காரில் போகிறாரு. ஆனால் பிரசங்கியாரோ ஆவியானவர் என்னை வீட்டிற்கு போக சொல்லுகிறார் என சொல்லிவிட்டு வந்த அந்த பிரசங்கியார் கார்ல ஏறாமலே புறப்பட்டு விட்டாரு. போங்கேக்கு என்ன பண்ணணும் தெரியவே இல்லை. ஸ்டியரிங் மேல கவிழ்ந்து கிடந்து அழ ஆரம்பித்தார். இத்தனை பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு ஆவியானவர் போக சொல்லுவீரானால் நீர் வாரும், அதிசயம் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு கூட்டத்துக்கு போனாராம் இந்த போங்கே. தனிப்பட்ட துணிச்சல் வரவே காரை எடுத்து கொண்டு கிளம்பினாரு. மேடையில ஏறி பேச ஆரம்பித்த போது ஆவியானோடைய பிரசன்னத்தை இந்த போங்கே உணர ஆரம்பித்தார். கூட்ட முடிவில் குருடர்கள் எல்லாரையும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி எழும்பி நிற்க செய்தவர். ஜெபிங்க, எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி துணிந்து ஜெபித்தாராம் இந்த போங்கே. குருட்டு கண்கள் திறப்பதாக என்று முழக்கமிட்டாராம். மறு வினாடியில எழுந்து நின்ற 5 குருடர்களும் நான் பார்க்கிறேன் அப்படின்றத சத்தமிட்டார்களாம். போங்கேயும் கூட்டத்தினரும் அதிர்ந்து போகிற அளவிற்கு அந்த நாளில் ஒரு அற்புதம் நடந்தது. போங்கே தேவ சமூகத்துல ஆனந்த கண்ணீரோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மா கால் நடக்க முடியாத தன்னுடைய குழந்தையை போங்கே அவர்கள் கையில கொடுத்து என் பிள்ளைக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். கால்கள் மடங்கியுள்ள மகன் நடப்பானா இந்த கால் நிமிருமா என்று பயத்தோடு பார்த்தபோது கால் அசைவதை பார்த்தாராம் போங்கே. பவர் ஆஃப் பிளட், ஏசுவின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை என்று சொல்லிக்கொண்டே ஏசுவின் நாமத்தில் என்று சத்தம் போட்டு கேட்டாராம் போங்கே. போட்ட சத்தத்தில் குழந்தை கை நழுவி கீழே விழுந்தது. ஐயோ கீழே போட்டு விட்டேனே என்று வேதனையோடு பார்த்தபோது அந்த குழந்தை நடந்ததாம். அதை நடக்கிறதை பார்த்த உடனே போங்கே தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாராம். சுவர் புறமாய் மதிலோரம் திரும்பி நின்று ஆண்டவரே என்று அழுது அந்த பிரசங்கியாரை நீர் வீட்டுக்கு அனுப்புனதுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆவியானவர் வந்து அக்னியாய் விழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்தாராம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கத்துடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அண்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு அதிசயம் நடந்தது. இந்த கால வேளையில கத்துடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களையும்
தேவன் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆவியானவரே, நீர் என்னை பயன்படுத்த வேண்டும். எவ்வளோ பலவீனப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, அநேகருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க செபிக்கும் போது உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை உங்க சரீரத்துல ஏதாவது பலவீனம் இருக்கலாம். தேவ சமூகத்துல உங்களுக்காக முதலாவது விசுவாசத்தோடு செபிங்க, நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது பலவீனத்தோடு இருக்கலாம். தேவ சமூகத்துல ஆவியானவரே நீர் வாரும், வந்த அதிசயத்தை நடத்துங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். இந்த கால வேலையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. என்னை பயன்படுத்தும், என்னை உருவாக்கும் என்று சொல்லி செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்துவீராக. அன்று ஆப்பிரிக்காவில் ஒரு அதிசயம் நடந்தது போல இன்றைக்கு எங்க தேசத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள் வருமானங்கள் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தி டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.